இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஒரு 10 நிமிஷம் கொடுப்போம். அதை நீங்கள் அந்த 10 நிமிஷம் படித்து முடிச்சிடலாம். அதுலேருந்து உங்ககிட்ட நாங்கள் ஒரு 10 கேள்வி கேட்போம். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அத்தனை நம்பர் ஆஃப் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தகுந்த பரிசு ஒன்று நாங்கள் தருவோம். இந்தாங்க இது இன்னைக்கு நியூஸ் பேப்பர், இன்னைக்கு 15/2/2023 நியூஸ் பேப்பர். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் படிச்சுக்கலாம். பிரேம்குமார் படிச்சு முடிச்சிட்டீங்களா? உங்ககிட்ட கேள்வி கேட்கலாங்களா நாங்க? சோ பாமரனுடன் 10 நிமிடம் இதுல உங்ககிட்ட இப்ப 10 கேள்விகள் வந்து கேட்க போறோம். அது இன்றைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்தா. ஓகே, முதல் கேள்வி. இப்ப ஈரோடு சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தல் வருது. அது எந்த ஈரோடுல எந்த தொகுதியில அந்த இடைத்தேர்தல் வருது? ஆப்ஷன் ஏ ஈரோடு கிழக்கு, ஆப்ஷன் பி ஈரோடு வடக்கு. தவறான ஆன்சர். ஆன்சர் வந்து ஈரோடு கிழக்கில் நடக்குது. கேள்வி ரெண்டு, வாவுசி நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர் நம்ம இது, வாவுசி இழுத்த செக்கை வந்து இப்போ திறப்பு விழா நடத்துகிறாங்க சென்னையில் ஒரு இடத்துல. அது எந்த இடம்? நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை திறந்து வைக்கிறாங்க. அந்த வாவுசி இழுத்த செக்கை வந்து எங்கே திறந்து வைக்கிறாங்க? ஆப்ஷன் ஏ சைதாப்பேட்டை, ஆப்ஷன் பி கிண்டி. சிந்துபாத்னித்தீவு புரோகிராம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சிந்துபாத்துடைய நாள் எத்தனாவது நாள்? ஆப்ஷன் ஏ 22301, ஆப்ஷன் பி 22303. தவறான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 22301 தான் சரியான ஆன்சர். இப்ப அடுத்த கேள்வி, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஜோயி பிடனுடன் போனில் பேசினார், என்ன பேசினார்? ஆப்ஷன் ஏ இல்லை என்ன இவனால எனக்கு குளம் பிரிச்சுறான். எங்கடா அது அவங்கிட்ட காலையில் இதே கேள்வி வந்து எழுதிக்கிற ஜோயி பிடனுடன் பிரதமர் மோடி பேச என்ன பேசினார் இவன்? ஒன்று ஜோதிகா கூட இல்லாம ஃபோனில் பேசுறாரு அப்படின்றான்டா அவன். ஜோதிகா கூட அவர் பேசினா என்ன பேசாட்டி என்னடா, ஏன்டா கொன்று எடுக்கிறீங்க? சமீபத்தில் அதாவது நேற்று வந்து நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க ஜனாதிபதி ஜோயி பிடனுடன் போனில் பேசினார், என்ன பேசினார்? ஆப்ஷன் ஏ பல விவரங்களை பற்றி பேசினார், ஆப்ஷன் பி சில விவரங்களை பற்றி பேசினார். சில விவரங்களை பற்றி பேசினார், பல விவரங்களை பற்றி பேசினார், பல்வேறு விவகாரங்களை பற்றி பேசினார். பட் அவர் வந்து G2 தலைமை அப்படி இப்படின்னு வந்து பல்வேறு, அப்புறமா வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு நட்புணர்வு நல்லா போயிட்டே இருக்குது, பயங்கரமாக போகுது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நாலில் ஒன்னே ஒன்று தான் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அது எந்த இதுனா கிண்டி, வாவுசி. இது ஓகே. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு, ஓகேங்களா? விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? ஆப்ஷன் ஏ இருக்கிறார், ஆப்ஷன் பி இல்லை. இருக்கிறார். இருக்கிறார் என்று சொல்வது சரி, சந்தோஷமாகவும் இருக்கு, சரியான ஆன்சராகவும் இருக்கு என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இருக்கிறாரா இல்லையா என்பது இன்னும் ஒரு, அது எப்படி சொல்றது, சரியாக இன்னும் நமக்கு யாருக்கும் தெரியாது. இதனால இதுல வந்து உங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் கிடைக்குது. இது பாட்டி அம்மா கை காட்டுறாங்க, நீயும் போட்டோ எடுக்கிற. அவங்க நீ போட்டோ எடுக்கும்போது கரெக்டா ஒருத்தவங்க கை காமிச்சாங்களா உள்ள இருந்து? நல்ல கேள்வி அப்படிங்கிறது கூட நீ சொல்லலாம். அடுத்த கேள்வி, நீங்க விஷ்ணு விசாலுடைய ரசிகருங்கிறனால அவருடைய கேள்வியிலே போவோம். விஷ்ணு விசாலின் இரண்டாவது மனைவியின் பெயர் என்ன? சம அந்த இதுல போயிடலாம். என்ன ஜாவலாடா, நான் ரொம்ப முக்கியமாது. ஒரு சினிமா கேள்வி இருந்துட்டு தான் போதும் வேண்டுப்பா. அது ஃபர்ஸ்ட் படம் எது, செகண்ட் படம் எது? ஃபர்ஸ்ட் படம் எது, செகண்ட் படம் எது? அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாடா. ஆமா, அவர் பண்ண அச்சுமே தானே. என்ன ஜாவலாடா, விஷ்ணு விசாலுடைய ரெண்டாவது மனைவி பேரு? ஏ பிளேயர்ரா, என்ன ஜாவலா அது?
ஜாவலா குட்டா குப்தா ஆர் குட்டா குட்டா ஓகே போயிடலாமா ஓகே ஆறாவது கேள்வி நீங்க வந்து ஒரு விஷ்ணு விஷாலுடைய மாபெரும் ரசிகருங்கிறனால அவரை பற்றிய கேள்வியே கேட்குறோம் இன்னைக்கு செய்தியில் வராதுதான் ஆனால் சமீபத்தில் வந்த நியூஸ் தான் அது உங்கள் தலைவர் விஷ்ணு விஷால் வந்து இப்போ இரண்டாவது திருமணம் செய்தார் அவருடைய இரண்டாவது மனைவியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஜாவலா குட்டா ஆப்ஷன் பி ஜாவலா குப்தா குப்தா இருக்காது ஏன்னா அது ஆம்பளை பேருந்து சொன்னது ஜாவலா குப்தா அப்படி வந்துதான் எங்க கரெக்டாக எங்க மனசாட்சியோட சொல்லுங்க ஜாவலா பண்ணேன் நீங்கள் சொன்னது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜாவலா குட்டா ஓகே இது வரைக்கும் ஆறு கேள்வியில் இரண்டு பதிலுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தில் திலீப்லேருந்து ஒரு நல்ல பரிசு கிடைக்கும்னு நினைக்கிறேன் குத்தா நல்லதான் என்னத்தை கொடுக்க போகிறீங்களோ ஓகே ஏழாவது கேள்வி நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் நிறையா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ டெஸ்ட்டில் வந்து நம்மளுடைய இந்திய வீரர் புஜாரா வந்து எத்தனாவது மேட்சை ஆட போகிறாரு ஆப்ஷன் ஏ 100 அடுத்த அவர் ஆட போற மேட்சினுடைய எண்ணிக்கை என்ன ஆப்ஷன் ஏ 100 ஆப்ஷன் பி 101 அவர் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட வந்து டெஸ்ட் விளையாடிட்டு இருக்கிறாங்க நூறு சரியான ஆன்சர் மூன்று பதில்கள் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க ஓகே ஏழு கேள்விகளுக்கு மூணு பதில்கள் சரியா ஆன்சர் பண்ணிட்டீங்க வணிக செய்தி போலாம்னா வந்து வணிக செய்தி எதுவுமே வரலையா சரி தளபதி சினிமா நியூஸ் போதும் இதுக்கு மேலே வேணாம் நேற்று தமிழகத்தில் வந்து சில விளையாட்டு வீரர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அந்த உதயநிதி ஸ்டாலின்ங்கிற அமைச்சர் என்ன அமைச்சர் ஆப்ஷன் ஏ கல்வித்துறை அமைச்சர் ஆப்ஷன் பி விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் எதை வச்சு சொல்கிறீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் பேர் மறந்துச்சு ஆனால் கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு தெரியும் சமீபத்தில் கொரோனா வந்துள்ள இங்கிலாந்து ராணியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஷகிலா ஆப்ஷன் பி கமிலா ஷகிலா நம்ம தமிழ்நாட்டில் இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் மறைவுக்கு பின்னர் அவரது மகன் சார்லஸ் மன்னராக அரியணை ஏறினார் அதனைத் தொடர்ந்து இளவரசியாக இருந்த அந்த சார்லஸின் மனைவி கமிலா ராணி அவங்க தான் நேற்று வந்து வேலண்டைன்ஸ் டே அதாவது காதலர்கள் தினம் சென்னையில் வந்து கொண்டாடினாங்க ஓகேங்களா உலகம் பூராவே கொண்டாடினாங்க இதில் சென்னையில் நேற்று நைட்டு 12 மணிக்கு மேலே நிறைய காதலர்கள் சும்மா சுற்றி தெரிஞ்சாங்கன்னு பிடிச்சாங்க போலீஸ் அதில் எத்தனை காதல் ஜோடிகளை போலீஸார் பிடித்தனர் ஆப்ஷன் ஏ 56 ஆப்ஷன் பி 68 மறுபடியும் சரியான ஆன்சரை சொல்லிட்டீங்க 8 இதில் 5 இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாரு 58 காதல் ஜோடிகள் நேற்று வந்து 10 மணிக்கு மேலேயும் பைக்கில் வந்து இப்போ 12 மணிக்கு மேலேயும் பைக்கில் சும்மா சென்னையில் சுற்றி தெரிஞ்சனால போலீஸார் கைது பண்ணி வீட்டுக்கு போங்களான்னு அடிச்சு பற்றி விட்டாங்க 8 கேள்வியாச்சா ராபிட் ஃபோன் கால்லாம் கூட அட்டன் பண்ணலாம் போல இருக்கு கேள்வி எண் 9 தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தால் எத்தனை உயிர் இதுவரை பிரிந்துள்ளது இல்லை இதை வேற மாதிரியும் கேட்கலாம் தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தால் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டனர் இதுவரை ஆப்ஷன் ஏ 43 ஆப்ஷன் பி 45
தவறான ஆன்சர். ஆன்சர் இதுவரைக்கும் வந்து ஆன்லைன் சூதாட்டத்தால் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 43, அதாவது ஆப்ஷன் ஏ 43. ஃபைனல் அண்ட் 10th க்வெஸ்சன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், எனக்கே தெரியல. அதெல்லாம் கேட்டாச்சு, ஓடி போயிரு. வணிக செய்தி எங்கடா இருக்கு? ஓட்டேரியில் மீன் வியாபாரி கொலை வழக்கில் எத்தனை பேரை போலீசார் பிடித்தனர்? பத்தாவது கேள்வி, கடைசி கேள்வி. டாலரின் இந்திய மதிப்பு இன்று என்ன? ஆப்ஷன் ஏ 82.84 ரூபா, ஆப்ஷன் பி 82.85 ரூபா. 85.84 ரூபா. என்ன, நான் கேட்காததும் எதையோ சொல்றேன். நான் கேட்டதே வரலையே, தமிழே வரலையே. 84 பைசா தானே? ஆ 84 பைசா. ஆனால் அதுக்கு முன்னே எவ்வளோ ரூபா கரெக்டாக சொல்லுங்க. 82 ரூபா. 82.5 ரூபா? என்ன அது, என்னடா 82.5 ரூபா? 82 ரூபா. இங்கே பாரு, மறுபடியும் 82.5 ரூபா, 82.5 ரூபா. ஆ அங்கே போயிடுவோம், பையன் உனக்கு வந்து அங்கேருந்து பிட்டு கொடுப்பா. 84 பைசா. 82.84 ரூபா சரியான ஆன்சர். ஸோ 10 கேள்வியில் 6 கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இவருக்கு நம்ம அன்பளிப்பாக கொடுக்க போகிற தில் திலீப்பின் பரிசு பேக் எடுத்துட்டு வாங்கடா. 10ல 6க்கு சொன்னாரா 7க்கு சொன்னாரா? சரி, ஐயோ அவரே குழம்பிட்டா கன்ஃபியூஸ் ஆகிட்டா அப்படின்னு வடிவேல் சொல்லுவாப்புல. என்ன கொடுக்கலாம் இவருக்கு? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எதே எதிர்பார்த்து பெருசாக வேணாம். பிரேம்குமார், நீங்க நாங்கள் கேட்ட 10 கேள்வியில் 6 கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்ததுனால உங்களுக்கு எங்களுடைய தில் திலீப் சார்பாக வழங்குற பரிசு என்னன்னா, தில் திலீப் பர்ஸ் வாலெட். அதாவது வந்து பர்ஸ் வாலெட்டுக்கு என்னடா அது தமிழ்ல? என்ன வாலெட்டா? ஏய் பர்ஸுக்கு தமிழ்ல என்னடா? பர்ஸ் வாலெட்டு எல்லாமே இங்கிலீஷ்ரா? பணப்பை. பணப்பை. சரி, மறுபடியும் அப்படியே போயிடலாம். ஓகே பிரேம்குமார், நாங்கள் கேட்ட 10 கேள்வியில் 6 கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னனால எங்களுடைய தில் திலீப் ப்ரொமோஷன் சார்பாக தில் திலீப் பர்ஸை உங்களுக்கு நாங்கள் அன்பளிப்பாக வழங்குறோம். நன்றி. வாங்க இதோட போய் போயிட்டு பணப்பை. ஓகே ஓகே, நாங்கள் அதான் முடிச்சிட்டோம், ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறோம் நாங்கள். ஹே தில் திலீப், தில் திலீப், தில் திலீப், நீ வாழ்த்து. ஆ ரொம்ப நன்றிங்க. நீண்ட நாள் உங்கள் படம் வராமல் இருக்கிறதுக்காக வாழ்த்துக்கள். ஆனா நீ பேசுறது எனக்கு அப்படிதான் மச்சாங்க. எவ்வளவு மகாலி போயிட்டு வந்துருவோம்.